रेमडेसिविर मरवा वरीसी नूल तक एमियाल षण प्रियम षण प्रियन मूट अंग अधिक रेमडेसिविर मरवा तोद अंगू नीवर कोरोना बाधक नोयाल अवरमे रेमडेसिविर मरें कटाय पुसुगादार विकमेम पल्व महत्व रेमडेसिविर मर अधान कोरोना नोयुम पैंपार इधर सूड़ी तोद चेन्नकूर कीपा महत्व कलूर नुईव रेमडेसिविर मर वांगमकोटा कटे नीले कीपा महत्व कलूर नुईव नम्ला पार्क मुझे कुरीपा पल्व मावटी रेमडेसिविर मर तटपा मि अधिक अलव तनियाार मर कूड़ल विले कूद नीकू तल मर मु कूड़ा रेमडेसिविर मरवेटी चेन्नकूर कीपा महत्व कलूर तनियाार महत्व सिकितकूर निर्णय रेमडेसिविर मर तरपनेटा नोकी पल्व मावटते सर्दों रेमडेसिविर मर वांगन मुगाम सूल नम्मा पार्क मुझे इव्वा चेन्न नोकी पल्व मावटते सर्दों रेमडेसिविर मर मुगामकूर नीये नम्मा पार्क मुझे मेलूम சென்னை மட்டுமல்லாமல் வட மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் இருந்தும் கூட பொதுமக்கள் ரெமடிசர் மருந்திற்காக சென்னையில் குவிய தொடங்கிய குவிய கூடிய சூழல் என்பது இருந்து வருகிறது. இங்க வரிசையில் இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் நாம் பேசலாம். நீங்க எந்த ஊர்ல இருந்துங்க வந்திருக்கீங்க? எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? மதுரை. மதுரையில இருந்து வந்துட்டு இருக்கேன். காலையில 6 மணிக்கு வந்தோம். 6 மணிக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உங்க ஊர்ல மருந்தோட நிலை என்ன இருக்கு? மருந்து கிடைக்குதா? என்ன விலையில விக்கறாங்க அங்க? இல்ல மருந்து அங்க வெளியில கிடைக்கல. இங்க சொந்தக்காரர் அட்மிஷன் ஆயிருக்காரு. அதனால நாங்க மருந்து கிடைக்காத சூழ்நிலையில இங்கே தான் கிடைக்கும் சொன்னனால இங்க வந்திருக்கோம் அங்க. கொரோனாவால பாதிக்கப்பட்ட எல்லா நோயாளிகளுக்குமே இந்த ரெமடிசர் மருந்து வந்து கட்டாயம் இல்ல அப்படினு பொது சுகாதாரத்துறை சொல்லிருக்காங்க. இப்போ உங்க வீட்ல பாதிக்கப்பட்டவங்க எந்த நிலையில இருக்காங்க? ஆரம்ப நிலையில இருக்காங்களா? உச்ச பாதிப்புல இருக்காங்களா? இல்ல அது டாக்டர் வந்து இந்த மருந்து வாங்கி கொடுக்கணும் சொல்லி பிரஸ்கிரிப்ஷன் கொடுத்தனால தான் நாங்க இங்க வந்திருக்கோம். அதனால அந்த ஸ்டேட்டஸ் தெரியல உங்களுக்கு. நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? எவ்வளவு நேரமா இருக்கீங்க? நான் தான் இருக்கேன். ஃப்ரெண்ட்காக வந்திருக்கோம். இங்க வெளிய மருந்து வாங்க ட்ரை பண்ணீங்களா? கிடைச்சதா? இல்ல கிடைக்கல. விசாகப்பட்டினம்ல பேஷண்ட் வந்து விசாகப்பட்டினம். என் ஃப்ரெண்ட் கிளாஸ்மேட் ஃப்ரெண்ட்காக நான் வந்து நின்னு வாங்கி கொடுக்கறேன். நான் முகப்பேர்ல இருக்கேன். வெளிய பிரைவேட் மெடிசின்ஸ்ல மெடிசன் அங்கல ட்ரை பண்ணீங்களா? கிடைக்கல. கிடைக்காதனால தான் இங்க நான் வந்திருக்கோம். இங்க வரிசையில் இருக்கக்கூடிய பொதுமக்களோட நம்ம இப்போ கூட பேசினோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட மாவட்டங்கள் இல்ல அந்த ஊர்கள்ல இந்த ரெமடிசர் மருந்துகள் வந்து கிடைக்காத ஒரு சூழல் இருப்பதாகவும், அதே நேரத்தில் மருத்துவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த பரிந்துரையின் அடிப்படையில் தான் மருந்துகளை வாங்குவதற்காக இங்க சென்னை வந்திருப்பதாக நம்மிடம் தெரிவித்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய பல்வேறு பொதுமக்கள் நேற்று தினம் இரவில் இருந்தே கூட இங்க மருந்துகளை வாங்குவதற்காக காத்து கொண்டிருப்பதை நம்மால் இங்க களத்திலிருந்து கேட்டு தெரிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெமடிசர் மருந்து அனைவருக்கும் கட்டாயம் இல்லை என்ற ஒரு விளக்கத்தை நேற்று தினம் கூட பொது சுகாதாரத்துறையின் முதன்மை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்காரு. அதே நேரத்தில் மருத்துவர்கள் அனைத்து நோயாளிகளுக்குமே இதனை பரிந்துரைக்க கூடாது. தேவைப்படக்கூடிய அந்த சில நோயாளிகளுக்கு மட்டும்தான் ரெமடிசர் மருந்தை பரிந்துரை செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் அவர் தெரிவித்திருக்காரு. இது போன்ற ஒரு சூழலில் தான் சென்னையில் இருக்கக்கூடிய கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி நுழைவாயில கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மருந்துகளை வாங்குவதற்காக நீண்ட வரிசையில் காத்திருக்காங்க. நேற்று தினம் டோக்கன் பெற்றவர்களுக்கு தான் தற்போது இந்த ரெமடிசர் மருந்து என்பது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இன்றைய தினம் புதிதாக இன்னமும் யாருக்கும் டோக்கன் வழங்கப்படவில்லை. அது எப்போது வழங்கப்படும் என்பது குறித்தும் இன்னமும் தெரிவிக்கப்படவில்லை. இருந்தபோதிலும் மருந்து கிடைக்குமா கிடைக்காதா என்ற அந்த கேள்விக்கு பதில் தெரியாமலேயே பல்வேறு தரப்பு பொதுமக்களும் மருத்துவக் கல்லூரி நுழைவாயில் ரெமடிசிவிர் மருந்து வாங்குவதற்காக காத்து கொண்டிருக்கிறாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.